இந்த மாலை வேளையில் லூக்கா சுவிசேஷம் 6 ஒரு புதிய பழைய வசனம், ஆனால் ஒரு புதிய கண்ணோட்டம். லூக்கா 6 பலமுறை பேசப்படுகிறது, பலமுறை வாசிக்கப்படுகிறது. லூக்கா 6:46, என்னோடு சேர்ந்து எல்லாரும், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? ரைட், தமிழ் புரியுதா? சொல்லுங்க எல்லாரும், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? இது ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய ஆதங்கம். ஆதங்கம் மட்டுமல்ல, அவருடைய மனக்குமுறல். மனக்குமுறல் மட்டுமல்ல, அது உங்களை என்னை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி. திரும்ப சொல்லுகிறேன், அந்த வார்த்தை எப்படி முடியுது? வாய், ஆங்கிலத்தில் வாய், ஏன் இருக்குதுங்களா? ஏன், தமிழில் அந்த ஏன் என்ற வார்த்தை இருக்குது. என்ன, என்னங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையும் எப்படி இருக்குது? நீங்கள் சொல்லுவது வேறு, நீங்கள் செய்வது வேறு. வசனம் படிக்கிறீங்களா? சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? எத்தனையோ நேரங்களில் நிறைய சொல்கிறோம், அப்படி இருப்பாண்டவரே, இப்படி இருப்பாண்டவரே, உங்கள் ஊழியம் செய்வேன், உண்மை ஆராதிப்பேன், 31 அந்த கடைசி நேரத்தில் என்னவெல்லாம் சொன்னோம், ஆனால் எத்தனை செஞ்சுருக்கிறோம்? தமிழ் புரியுதா? இது ஆரம்பத்தில் சொன்னேனே, இது அவருடைய ஆதங்கம், அவருடைய குமுறல், அவருடைய ஏக்கம், அவருடைய தாகம். ஆனால் அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை திரையில் கூட பாருங்க, வார்த்தை நல்லது ஆனால் உங்கள் நோக்கம் தவறானது. இல்லை சொல்லுங்க, வார்த்தை நல்லது ஆனால் உங்கள் நோக்கம் தவறானது. தமிழில் சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு? ஐயா ஐயா, பாஸ்டரையா பாஸ்டரையா, கேட்க நல்லதாக இருக்குது இல்லை, ஆனால் உங்கள் நோக்கம் வித்தியாசமாக இருக்கிறது. தமிழ் புரியாது. நீங்கள் சொல்லுவது ஒன்று, ஆனால் உள் மனசில் உங்கள் நோக்கம் வேறு ஒன்று. எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க, நோக்கம் சரியாக இருந்தால் செயல் சரியாக இருக்கும். நோக்கம் நல்லது, ஆண்டவரே ஆண்டவரே, அவர் வார்த்தையின் ஜாலங்களிலே மயங்குகிற தெய்வம் அல்ல. என்னங்க, நிறைய சொல்லலாம், எவ்வளவோ பாடணும், உயர்ந்தவரே உன்னதரே சிங்காசனம் இருக்கிறவரே. அவர் வார்த்தையில் மயங்குகிற தெய்வம் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் மயங்குகிற ஒரு தெய்வம். சொல்லுங்க, வார்த்தையில் மனுஷன் மயங்கிடுவான், ஆனால் செயலில் கத்தல் மயங்குவார். நான் இன்னைக்கு படுகிற பல பாடுகளுக்கு காரணமே வார்த்தையில் மயங்கினது தான். தமிழ் புரியவே இல்லை, என்னங்க, வார்த்தையில் மயங்கிட்டேன். ஆனால் இது ஒரு பாடம், தவறுகள் மூலமாக தானே கற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ ஒரு தப்பு பண்ணால் தான் தெரியும் இது தப்பு. இனி யார் என்ன சொன்னாலும் வார்த்தையில் மயங்கிடக்கூடாது என்பது என்னுடைய பொதுவான கருத்து. இதனை தமிழ் புரியுது, அவர் வார்த்தையில் மயங்குகிறவர் அல்ல, வாழ்க்கையில் மயங்குகிறவர். இன்னைக்கு இருக்கிற ஆண்களும் பெண்களும் எதில் மயங்கிடுறாங்க? நீ இல்லையே நான் இல்லை, என்னை விட்டு ஓடி போக முடியுமா? ஒரு உயிர் என்னது, ஒரு உடல் இல்லை, இரு உடல் ஒரு உயிர்ன்றான். அன்பே உன்னை மறப்பேனோ, எங்கு பார்த்தாலும் தூணிலும் உன் கண், நீ தான் துரும்பிலும் நீ தான் என்னெல்லாம் சொல்கிறான். இன்னைக்கு நம்மளால் துரும்பாதான் மதிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? உலகமே இன்னைக்கு வார்த்தையில் மயங்கிடுது. வார்த்தை நல்லது ஆனால் கவனிங்க, என்னது நோக்கம், நோக்கம் தவறு. எப்படி சொல்றது தெரியுமா? நோக்கம் தவறு. சொல்லுகிறார், அந்த வசனம் நல்லா பாருங்க, சொல்லுகிறபடி எல்லாம் கரங்களை உயர்த்தி நான் சொல்லுகிறபடியே செய்வேன். சத்தமா புரிஞ்சா? திரும்ப திரும்ப தேவனை உங்கள் கைவசமாய் திருப்ப வேண்டுமானால் வார்த்தையின் ஜாலங்களிலே மயங்குகிற தெய்வம் அல்ல. நிறைய சொல்லலாம், நீரின் தகப்பன், நீரின் பிதா எல்லாம் சொல்லலாம், ஆனால் சொல்லியும் அப்படி செய்யறதில்லை. நிறைய இந்த மல்கியாவில் சொல்லுவார், நீங்கள் நிறைய சொல்கிறீங்க ஆனால் ஒன்றுமே பண்ணலை.
என்னை பிதான்னு சொல்றீங்க, ஆனால் என்னை பிதாவா ட்ரீட் பண்ணல. எஜமான்னு சொல்றீங்க, என்னை வேலைக்காரனா ட்ரீட் பண்றீங்க. மல்கியாவில் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். மல்கியான் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தில் அவருடைய பாரத்தை சொல்லுகிறார். குமாரன் கனம் பண்றான், ஆனால் என்ன அப்பா அப்பான்னு சொல்ற, இதை கனம் பண்ணவே இல்லையே. தமிழ் புரிகிறதா? எவ்வளவோ சொல்றேன் இல்லை, ஜீவனை விட்டு சொல்றேன், கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லை, அதை கொஞ்சம் கூட சட்டப்படுறதே இல்லை. நீ என்னையா சொல்றது, நான் என்னையா கேட்கறது, நீ எல்லாம் சொன்னா கேட்டுடுவேனா? திரும்ப சொல்லுகிறேன், வார்த்தை எப்படி இருக்கிறது? இனிப்பாய். ஆண்டவரே ஆண்டவரே, தேன் வந்து பாயுது காதினிலே இல்லை. தமிழ் புரியுதா? வார்த்தை என்னது? ஆண்டவரே ஓராயிரம் முறை சொல்லலாம், ஆனால் ஓராயிரம் முறை சொன்னாலும் ஒரு ஒரு செய்கை அவர் உன் பக்கமாய் திருப்பும். சொல்லுங்க, என் செய்கை அவர் பக்கமாய் திருப்பும். சத்தமா என்னை 46 என்னை ஆண்டவரே ஆண்டவரே, இன்னா ஜபம், இன்னா கண்ணீர், இன்னா அழுகை, இன்னா பெருமூச்சு. திரும்ப சொல்லுகிறேன், அவர் கண்ணீரிலும் உங்களுடைய அழுகையிலும் உங்கள் பெருமூச்சிலும் மயங்குகிற தெய்வம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் மயங்குகிற தெய்வம். திரும்ப சொல்லுகிறேன், வாழ்க்கையும் வார்த்தையும் வித்தியா மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறது. ஆண்டவர் என்று சொல்றீங்க, இந்த வசனங்களை சொல்லுகிறீர்கள், ஆனால் ஆனால் வசனம் சொல்லுகிறீர்கள் ஆனால் செய்யாமல் என்ன பாருங்க, தேவன் ஒன்றை சொல்லுவாரானால் அதில் மிகைப்படுத்தல் இருக்காது. நம்ம தான் பொய்ய மெய்யன் மெய்யன் சொல்லுவோம். என்ன பாருங்க, நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு சொல்லுவோம். நம்மெல்லாம் பேசியே சாதிக்கிறவங்க. தமிழ் புரியவே இல்லை, எனங்க தப்பு பண்ணிட்டோம். ஆனாலும் தப்பு பண்ணிட்டாலும் பேசியே நம்மை சாதித்து நம்மை நீதிமானாய் காட்டிக்கொள்கிறவர்கள். தேவன் அப்படி அல்ல. நீங்கள் சொல்லுகிறீர்கள், வசனம் வாயை திறந்து என்னங்க, அப்போ எதில் மயங்குகிறார்? சொல்வதிலா செய்வதிலா? அவர் மகிழ்ச்சி எது மேல? சொல்வதில் அல்ல. என்னங்க, கரங்களை உயர்த்தி இன்னைக்கு உங்களுடைய செய்கையை பார்த்து கத்தல் மகிழ்வார். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, காலையில் வருவேன்னு சொல்லியிருப்பாங்க. பாவம், அவங்களுக்கு இதை ஒரு அழைப்பு இதில் வந்திருக்கும். இதை விட மேன்மையானது காலையிலே சொன்னேனே, அவன் மகிழ்ச்சி கர்த்தர், இவள் மகிழ்ச்சி அரண்மனை. அவன் மகிழ்ச்சி வார்த்தை, இவன் மகிழ்ச்சி எல்லாம் உலகம். இப்படி ஒத்து போயிருப்பாங்க. ஆனால் தேவன் இவனுடைய மகிழ்ச்சியை தேவன் அங்கீகரித்தார். அதனால தான் தாவீதின் வம்சத்தில் இரட்சகர் இயேசு பிறந்தார். தமிழ் புரியுதா? நீங்கள் மரித்தாலும் நான் மரித்தாலும் என்னுடைய வம்சங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். அதை நான் பார்ப்பேனோ நீங்கள் பார்ப்பீர்களோ தெரியாது, ஆனால் என் வம்சம் சொல்ல வேண்டும், இன்னாருடைய மகன், இன்னாருடைய இன்னாருடைய பேரன், இன்னாருடைய பேத்தி என்று என் சந்ததி சொல்ல வேண்டும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? என் பெயரை சொல்லும்போது உலகம் சொல்லணும், இன்னாருடைய இவங்க இவங்க தாத்தா இப்படிப்பட்டவர், இவங்க மாமனார் இப்படிப்பட்டவர், இவங்க அப்பா இப்படிப்பட்டவர் என்று உலகம் சொல்ல வேண்டும். எப்படி தெரியுமா? நான் சொல்லுவதில் அல்ல, என் வாழ்க்கையை நான் செயல்படுத்துவதில். இரண்டாவது குறிப்பு கவனிங்க, வார்த்தை நல்லது. தமிழ் போடுங்க, வார்த்தை நல்லது. நோக்கம் தமிழ், நோக்கம் தவறானது. இந்த பாருங்க, இந்த ரெண்டுத்துக்குமே இசைவு இல்லை. எனக்கு ரெண்டுத்துக்குமே இல்லை. இசை என்ன தெரியுமா? இசை, இது இசை. இவர் வாசிக்கிற மாதிரி இவர் வாசிக்கணும். இவர் சத்தமாக வாசிக்கிறாரு, அவர் பார்க்குறாரு என்ன உன்னோட நான் சத்தமாக வாசிக்கிறேன். அது இசை அல்ல, கூச்சல். தமிழ் புரியுதா? பாடுறவங்க பாடுறவங்க கூட இந்த சத்தம் அதிகமாக கேட்கக்கூடாது, உங்கள் சத்தம் அதிகமாக கேட்கணும். இசை என்பது இசைந்திருப்பது. என்னங்க? இசைவாக இருப்பது. குடும்பங்களே இன்னைக்கு இசைவு இல்லையே, கணவன் மனைவிக்குள்ளே இசைவு இல்லை. புரியுதா உங்களுக்கு? பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இசைவே இல்லை. எத்தனையோ பிள்ளைகள் அப்பா அம்மா வந்து பார்க்காத பிள்ளைகளாக இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஊழியனுக்கும் ஜனங்களுக்கும் இசைவு இல்லை. இசைவு இருந்தால் இன்னைக்கு சாயங்காலம் வந்திருப்பாங்க. தமிழ் புரியவில்லை.
சொல்லுங்க, என்ன இல்லை, யாரோட என்னை ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றீங்க, ரொம்ப ஐஸ்வச்சமா இருக்குது. தமிழ் புரியுதா? தோத்திரையா தோத்திரையா தோத்திரையா, ஜாக்கிரதையா இருங்க. அப்படி உங்களை யாராயும் சொன்னாலும் ஜாக்கிரதையா இருங்க. அக்கா சிஸ்டர் அக்கான்னு சொன்னா 50 ரூபா கடன் கேட்க போறாங்கன்னு அர்த்தம், மறந்து விடக்கூடாது. இல்லைன்னா அவங்களையும் அக்கான்னு சொல்றாங்க. ராத்திரி கூட என் கனவுல நீங்க வந்தீங்க, புரியுதா உங்களுக்கு? என்னது வார்த்தை நல்லது, நோக்கம் நோக்கம் என்ன, உங்கள்கிட்ட காசு வாங்கணும். தேவன் சொல்றாரு, நான் உன்னையும் பார்ப்பேன், உன் வார்த்தையும் பார்ப்பேன், உன் சிந்தைகளை தூரத்தில் அறிகிற கர்த்தர், புரியுங்களா? அவருடைய இமைகள் கூட என்னை சோதிக்கும். உங்களை நான் ஏமாத்தலாம், என்னை நீங்க ஏமாத்தலாம், ரெண்டு பேரையும் சேர்ந்து உலகம் ஏமாத்தலாம், நம்ம யாரும் அவரை ஏமாற்ற முடியாது. ஏன் தெரியுமா? நான் படுக்கை போட்டாலும் நான் ஏறினாலும் எங்கே போனாலும் அவர் சொல்ற இசைக்கியில் என் கண் உன்னை தப்ப விடாது. என் கண் உன்னை, நிறைய விளக்கங்கள் சொல்லலாம், நிறைய விளக்கம் சொல்லலாம். பாஸ்டர் வந்தனா புறப்பட்டனா பைபிள்லாம் எடுத்தனா பாருங்க, அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, யாரோ ஒருத்தர் வந்தாங்க. அது தவறோ சரியோ அல்ல, இது சொல்ற வார்த்தை நல்லது ஆனால் அவங்களுடைய செயல், இதை கூட போருங்க, செயல் தவறானது. நோக்கம் செயல் ரெண்டு ஒன்று தான். வார்த்தை நல்லது, செயல் தவறானது. அடுத்த குறிப்பு கவனிங்க, இங்கிலீஷில் ஒரு போட்டார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால், ஆண்டவர் என்று நான் அவர் சொல்லும் போது அவர் ஆண்டவராகிறார், நான் அடிமையாகிறேன். என்னங்க? அவர் ஆண்டவராகிறார், நான் அடிமையாகிறேன். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, அவர் ஆண்டவராகிறார், நான் அடிமையாகிறேன். பல நேரங்களில் அவர் அடிமையாகிறார், நான் ஆண்டவராகிறேன். இதை தமிழ் புரியுது, அவர் அடிமையாகிறார், நான், புரியுதா? இதை பார்க்கணும், அதை பார்த்துடுறோம், இதை பேசணும், அதை பேசிடுறோம், இதை செய்யணும், அதை செஞ்சிடுறோம். எப்படி? இங்கே யார் லார்டாயிருது? தமிழில் போட முடியுமா? சொல்லுங்க, அவர் ஆண்டவராக இருந்தால் வாயை திறந்து, நான் அடிமையாக இருக்க வேண்டும். இங்கே அவர் அடிமையாய் மாறுகிறார், நான் ஆண்டவராய் மாறுகிறேன். தமிழ் புரியுதா? குடும்பங்களில் கூட பாருங்க, ஆட்டி படைக்கிற கணவன், ஆட்டி படைக்கிற மனைவி, ஆட்டி படைக்கிற பிள்ளைகள், தமிழே புரியல. ஏன், யார் ஆண்டவராக இருக்கிறாங்க, யார் அடிமையாயிடுறாங்க? எல்லாரும் சொல்லுங்க, நீர் ஆண்டவராக இருந்தால் அடிமை, நான் ஆண்டவரே. புரியுதா உங்களுக்கு? மல்கியால சொல்லுவார், நான் நிஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே. இங்கிலீஷில் நல்லா இருக்கு, இங்கிலீஷில் நல்லா நினைக்கிறேன், இங்கிலீஷே சாயங்காலம் வரவங்கள இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்க தான், ரைட். எல்லாம் சொல்லுங்க, இஃப் இஸ் காட் இஸ் த லார்ட் தென் யூ ஆர் இஸ் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் திரும்ப குடிமக்கள். தமிழில் சொல்லுங்க, அவர் ஆண்டவராக இருந்தால் நான் அடிமையாக இருக்க வேண்டும். சின்ன கேள்வி, எதிலே எங்கே எப்போது நீங்கள் அவருக்கு அடிமையாக இருந்தீர்கள்? திரும்ப சொல்லுகிறேன், எங்கே எப்போது எதற்கு அடிமையாக இருந்தீர்கள்? மரியாள் சொன்னாள், அடிமை நான், அடிமை ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள சாத்தியமே இல்லை, அப்படி யாருக்கு நடந்ததே இல்லை. இது வாழ்க்கையில் இதுதான் முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. கவனிங்க, புரியுதா உங்களுக்கு? அவர் சொல்றாரு, மனித பலன் அல்ல உன்னதத்தின் பலன். இல்லைங்க, என்ன பலன் வரும் உண்மையில்? உன்னதத்தின் பலன் உண்மையில் நிழலிடும். இதுவரைக்கும் மனித பலன் தான் பேசி, மனித பலன் தான் சந்ததி உருவாக்கிற்று, ஆனா இங்கே உன்னதத்தின் பலன் சந்ததி உருவாக்குகிறது. தமிழ் புரியவே இல்லை, புரிஞ்சவர் ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. இதுவரைக்கும் என்னதான், இங்கிருந்து வர பலன் தான். தமிழ் புரியுதா? நம்மளாம் குடும்பம் நடத்துறவங்க, இங்கிருந்து வருகிற பலன், இங்கிருந்து வர சக்தி, இங்கிருந்து வருகிறதான காரியங்கள் தான். ஆனால் அவர் சொல்றாரு, உனக்கு இங்கிருந்து அல்ல உன்னதத்திலிருந்து. இதை நம்புவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் சொன்னா, எஸ் லார்ட், ஒரு படிக்காதவளுக்கு கூட வாழ்க்கையோடு இணை, வார்த்தையோடு இணை செயல்படுகிற வாழ்க்கை. தமிழ் புரியவில்லை,
தமிழ் புரியவே இல்லை. படிக்காதவளுக்கு கூட என்னது வார்த்தையோடு இணைந்து வாழ வேணும் என்கிற ஒரு ஆசை. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு படிப்பறியா தான் அவன், அவனும் படிச்சவில்லை. ஒரு தச்சனை திருமணம் பண்ணுகிறான்னு சொன்னால் அவள் ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு ஏழை பெண்ணாக தான் இருக்க வேண்டும். ஒரு படிப்பறியாத ஒருத்தராக தான் இருக்க வேண்டும். அப்படியானால் படிப்பறியாத அவளுக்கு கூட அந்த அந்த ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நிரம்புற போடுங்க. தமிழில் போடுங்களேன். நோக்கம், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுவது. வார்த்தை நல்லது ஆனால் செயல்பாடு தவறானது. சொல்லியும் என்ன பண்ணல, சொல்லியும் மாலை வேளையில் ஆண்டவங்களோடு பேசுவார் பேசுகிறார். இது செய்தி மட்டுமல்ல, எவ்வளவோ நீங்க சொன்னீங்க, அட்லீஸ்ட் நூத்துல ஒன்னா செஞ்சிருக்கிறோமா? எப்படி இருப்பாண்டவரே, எப்படி இருப்பாண்டவரே, இப்படிலாம் பண்ணுவேன், இப்படிலாம் வாழ்வேன். ஆனா திரும்ப சொல்ல, உங்க வார்த்தைகள் நல்லதா இருக்குது கேட்கறதுக்கு, அவங்க செயல் சரியில்லையே. திரும்ப சொல்லுகிறேன், வார்த்தையில் மயங்குகிற தேவன் அல்ல, உங்கள் செயலிலே மயங்குகிற தேவன். இப்போ நான் நாளை காலையில் கேட்டேன்னா, ஏமா வரல பாஸ்டர், நீ நிறைய சொல்லுவீங்க, அதெல்லாம் 46 வருஷமா கேட்டேன். அது முக்கியம் அல்லையே. தேவன் எதில் முக்கியமாக இருக்கிறார்? செயலில் தான் முக்கியமாக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. என் செயல்களை உற்று நோக்குகிற கர்த்தர் வேதம் சொல்கிறது, உன் செயலுக்கு தக்க பலன். என்னங்க வார்த்தைக்கு தக்க பலனா, செயலுக்கு தக்க பலனா? என்னங்க, அழகா பேசலாம், சூப்பரா ஜெபிக்கலாம், சூப்பரா பாட்டு பாடலாம், சூப்பரா எல்லாம் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? எல்லாம் கை தட்டலாம், எல்லாம் உங்களை பாராட்டலாம். ஆனா தேவன் உலகம் வார்த்தையில் மயங்கும், தேவன் செயலே மயங்குகிறார். ஒரு ஆமீனே வரமாட்டேந்து. என்ன தாயே, அது பர்மனெண்ட், அந்த இடமே மாறாதா? இந்த அம்மாவுக்கு காலையிலும் மாலையிலும் அது எப்படி எப்படி ரிசர்வ் விடாது? வந்ததே தப்பு, இதில் வேறு இதை வேறு சொல்கிறீங்களா? என்ன சொல்லுங்க, தேவன் வார்த்தைக்கும் செயலுக்கும் என்ன இல்லை? நாலாவது என்ன இல்லை? சத்தமா என்ன இல்லை? ரெண்டுமே இசைஞ்சி போல அவர் சொல்கிறார் பாருங்க, 46 லூக்கா 6:46. இது ஒரு கேள்வியோடு முடிகிறது. ஹலோ, என்ன உன் வாழ்க்கை, என்ன உன் செயல், என்ன உன் நோக்கம், என்ன உன் தீர்மானம், என்ன உன் வாழ்க்கையின் முடிவு தான் என்ன? வார்த்தை இருக்குது இல்லை? கேன் ரீட் இன் இங்கிலீஷ் ப்ளீஸ். ஒய் ஒய், ஏன் இப்படி இருக்கிற? நான் என்ன உனக்கு செய்யலை? எல்லாம் செஞ்சிருக்கிறனே. உன்னை வாழ வைத்தேன், உனக்கு வாழ்வு தந்தேன், உனக்கு சுகம் தந்தேன், உனக்கு பலன் தந்தேன், ஆரோக்கியம் தந்தேன், ஒரு வேலை வாய்ப்பை தந்தேன், உன்னை ஒரு மனுஷனா மனுஷியா இந்த பூமியில் உருவாக்கி வைத்தேன். எங்க இருந்து தெரியுமா? குப்பையிலிருந்து, குப்பையிலிருந்து உனக்கு கோபுரத்து கொண்டு வந்தேன். ஒய், அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்குது, ஒய். இது மகன், ஒய், ஏன் இப்படி இருக்கிற? வாழ்க்கையின் நோக்கம்தான் என்ன? திரும்ப சொல்லுகிறேன், நீ என்ன ஜெபிக்கிறன்னு பார்க்கல, உன்னுடைய உன் செயல் தான் பார்க்கிறார். நோக்கம் வார்த்தை நல்லது, வாயை திறந்து செயல் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும் செயல்? செயல் நல்லா இருந்து ஒருவேளை தப்பா கூட பேச விட பரவாயில்லை. தேவனால ஒன்றும் அவர் வந்தால ரொம்ப கோச்சிக்கிறதே இல்லை. ஒரு பிள்ளை வாப்போ, தமிழ் புரியுதா? என்ன பெரிய ஆண்டவர், என்ன பெரிய ஜபம், என்ன பெரிய சபை, என்ன பெரிய கர்த்தர், என்ன பெரிய பைபிள், புரியுதா உங்களுக்கு? ஏன்னா உன் நிலையை நன்கு அறிந்தவர், உன் சூழ்நிலைகளை அறிந்தவர், உன்னுடைய மனக்குழப்பத்தை அறிந்தவர். ஆனால் அதில் மயங்கலை, இதில் தான் மயங்கிறார். இதில் போட்டிருக்குது தமிழ் இருக்குதா? ஓய் இருக்குதா? ஓய், அந்த வார்த்தை மட்டும். ஏன் இப்படி இருக்கிறீங்க? இந்த பிரசங்கம் போர் அடிக்குதா? இல்லை எனக்கு என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? இன்னும் இதை விட சூப்பர் பிரசங்கம் எங்கே பண்ணுறாங்களா? எனக்கே புரிய மாட்டேது. ஓய், தமிழ் என்ன, தமிழ் எப்படி முடியும் வார்த்தை என்ன? அதெல்லாம் விட்டுருங்க, அந்த கடைசி சொற்றோடர். ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க? கூட ஒன்று சேர்த்துக்கணும், என்ன அநியாயம் பண்ணுறீங்க? புரியுதா உங்களுக்கு?
நொந்து நூலாயிட்டார் அவர். ஏன்னா அவருக்கு 8 மணிக்கு முடிக்கிறவர் 7:40 முடிச்சிட்டார். புரியுதா என்ன? இல்லை, அவருக்கே அவருக்கே இசை இல்லை. தமிழ் புரியலையா? அவருக்கு என்ன இல்லை? அவருக்கே இசை இல்லாத போது, இசை இல்லாத போது, அப்ப தேவன் சொல்றாரு, உன்னை உருவாக்கினேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தேன், குப்பையிலிருந்து உன்னை கோபுரத்து கொண்டு வந்தேன். திரும்ப திரும்ப சொல்றேன், ஹலோ, செயல் சரியில்லைன்னா திரும்பி எங்க தான் வந்தோம்? நானும் சேர்ந்துதான், எனக்கும் பொருந்தும். அடுத்த குறிப்பு, ரைட், தமிழ தமிழ் சொல்றேன், அது இங்கிலீஷில் கூட போடுறீங்களா? இங்கிலீஷில் அந்த வார்த்தை, இசை யுவர் லார்ட், ரைட், இதை படிங்க, அது அது கீழ்ப்படியாமல், அது போடுங்களேன், ரைட், எல்லாம் சொல்லுங்க, கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும், கீழ்ப்படிவது போல நடிப்பது ஏன்? இதனை தமிழ் புரியுது? இன்னொரு முறை, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி, என்னங்க சத்தமா, என்ன பாருங்க, அறிவு சொல்லுகிறபடி அல்ல, உலகம் சொல்லுகிறபடி அல்ல, உணர்ச்சிகள் சொல்லுவது படி அல்ல, நான் சொல்லுவது போல. என் உணர்ச்சி கூட சொல்லுது சில நேரங்களில், நீ என்னத்தை பிரசங்கம் பண்ணி என்னத்தை சாதிச்ச பெருசா, சும்மா நீ பேசுறதா பேசு, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. என்னுடைய உணர்ச்சி சொல்லுது, என்னோட அறிவு கூட அப்படிதான் சொல்லுது, என்ன பெருச சாதிச்சிட்டேன், அன்று கண்டது மதே முகம், இன்று கண்டது மதே முகம், என்ன உன் பசந்த கேட்டு எவன் வந்து திருந்திருக்கிறான், எவனை சேன்னு சொல்லுது. எவனா ஒருத்தன் பிரசங்கத்தை கேட்டு பாஸ்டர் இப்படி நான் ஆயிட்டேன்னு சொல்கிறானா, நீ பாட்டு கத்துற, புரியுதா, ஏற்கனவே அஞ்சு ஒரு ஓப்பன் 5 பைபாஸ் பண்ணிக்குது, நீ கத்திக்கினே இரு, அவன் அப்படி தான் இருப்பான். என் மனசு சொல்லுது, என் அறிவு சொல்லுது, என் உணர்ச்சி சொல்லுது. ஏன் தெரியுமா? நான் பார்க்கிற ஒன்றை வச்சு நான் பேசுகிறேன், ஆனால் தேவன் காணாத ஒன்றை வைத்து பேசுகிறார். எல்லாம் சொல்லுங்க, கீழ்ப்படியாமல் இருக்கும்போது சத்தமா, என்ன பாருங்க, ஒருத்தன் போலன்னு சொன்னான், ஆனால் அவன் போனான். ஒருத்தன் போக மாட்டேன்னு சொன்னான், என்னங்க வரேன்னு சொன்னான், ஆனால் அவன் வரல. ஒருத்தன் வரமாட்டேன்னு சொன்னா தேவன் அவனை தான் பயன்படுத்தினார். எல்லாம் சொல்லுங்க, இந்த வார்த்தை அப்படியே மனசுல சொல்லுங்க, சேர்ந்து சத்தமா, எல்லா வாலிய பிள்ளைகள்லாம், தோத்துறையா சொல்லுங்க பாஸ்டர், எஸ் பாஸ்டர், எங்க வீட்டுக்கு வந்துருங்க பாஸ்டர். தமிழே புரிய மாட்டேங்குதுல, கீழ்ப்படியாமல் இருக்கும்போது வார்த்தைக்கு, அந்த வசனம் படிங்க, என்னை ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றீங்க, இப்ப அப்ப நான் ஆண்டவராக இருந்தா நீ அடிமையா இருக்கணும், புரியுதா? நான் நிஜமானா இருந்தா நீ வேலைக்காரனா இருக்கணும், என் அப்பான்னு சொன்ன எனக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும். தமிழ் புரியுதா? என் அப்பான்னு சொல்ற, ஆனா எனக்கு நல்ல பிள்ளையா நீ இருக்கிறியா? தமிழ் புரியுதா? பாஸ்டர்னு சொன்னா அதுக்கேத்த நல்ல விசுவாசியா இருக்கணும், இல்லை என பேர் சொல்லி கூட கூப்பிட்டுக்கலாம், பிரச்சனையே இல்லை. தமிழே புரியல, சந்தோஷமா அது கேட்கறதுக்கு, பிரதர் கூட சொல்லலாம், நிறைய பேர் சொல்லுது பிரதர், வா பிரதர், போ பிரதர், எனக்கு கவலையே இல்லை, எனக்கு அதெல்லாம் புரியுது, அவங்களுக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. எது இதுதான் முக்கியம், வார்த்தையா செயலா, என்னங்க நலகுணைய, எல்லாம் சொல்லுங்க, ஒரு நாளும் ஒருபோதும் வார்த்தைகளுக்கு நான் மயங்க மாட்டேன். ஆண்கள் கல்யாணம் ஆகாத பசங்களாம், இங்கே எல்லாருமே கல்யாணம் ஆகிடுச்சு நினைக்கிறேன், இவரை ஒருத்தர் தவிர, ரைட், வேறு யார்? ஆ, அவர் அற்புதராஜ், அற்புதமாக வந்திருக்கார், ரைட். கல்யாணத்தை வாழை பிள்ளைகள்லாம், புரியுது அவங்களுக்கு, மயங்கிடாதுமா, உன்னை கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன், கட்டாயம் வைக்க மாட்டான், உன் கண்ணையை பிடுங்கிடுவான் அவன், புரியுதா? நிழல் போல தொடருவேன், ஐயோயோ உன்னை தூக்கி தூக்கி அடிப்பான், ரைட். அதெல்லாம் நம்பாதீங்க, வார்த்தையில் ஒருத்தனோட நம்பாதீங்க உலகத்தில், ஏன்னா நம்ம சொல்லாத வார்த்தையாது. இப்போ எவ்வளோ ஜபம் இல்லை, என் நேசரே, பாட்டில் என்ன பாடுறோம், காடானாலும் மேடானாலும் பின் செல்வேன், எல்லா இடத்துலையும் கூட வந்துடுவான்டவரே, இவ்வளோ பெரிய ஏசிலாம் போட்டு நீங்கள் வர மாட்டேன்றீங்க. பாருங்க, காலை கூட சொன்னேன்,
பாருங்க, தாவீதுக்கும் வாய்ப்புகள் இருந்தது, மேன்மைகள் இருந்தது, அவனுக்கும் பொறுப்பு இருந்தது. எல்லா பொறுப்புகளை விட இதான் பெரிய பொறுப்பு. அவனுக்கு சந்தோஷத்துக்கு வழி தெரியாதா? ஹலோ, சந்தோஷ வழி தெரியுமா தெரியாதா? என்னம்மா உனக்கே தெரியுமோ அவருக்கு தெரியாதா? கைத்தட்டினா வரும். நம்ம ஒலி ஒளி இங்க தான் பார்க்கும், அவர் நேராகவே பார்ப்பார். தமிழே புரியல, நம்மலாம் காசு கொடுத்து பார்ப்போம், அவர் ஃப்ரீயாகவே பார்ப்பார். புரியுதா? எல்லாமே அவர் உள்ளம் கையிலே இருக்குது. ஆனால் அதை விட தேவனுடைய வாசற்படியிலே நான் இருக்கிறதே பாக்கியமாய் கருதுகிறேன். இதுதான் கிரயம் செலுத்தி கர்த்தரை ஆராதிப்பது. எல்லாம் சொல்ல கிரயம் செலுத்தி, ரைட். எல்லாம் படிச்சு சொல்லு, இதை சொல்லுங்களேன் ஒரு முறை. நடிப்பு இங்கே எடுபடும், அங்கே எடுபடாது. நடிப்பு சரி பாஸ்டர், சாயங்கால காலை ஒவ்வொருத்தர் நிறுத்தி சொன்னேன், டேய் வாடா, அப்போ தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீ பண்ணலாம் 1000 பாஸ்டர் கிராம் பண்ணுறதுக்கு. புரியுதா? இப்படிலாம் சொல்லி கூட எப்படி நடிப்பு, எப்படி நடிப்பு கீழ்ப்படிவு போல செயல். அம்மா புரியுதா? உங்கள் பிள்ளைங்களாம் வர்றதே இல்லை, ரொம்ப வருத்தம். புரியுதா? என்னை வருத்தப்படுத்தி நீ என்ன சம்பாதிப்பீங்கன்னு புரியல, ரைட். நீங்கள் 1000 காரணம் சொல்லலாம், அந்த காரணங்களை பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. நான் 1000 காரணம் சொல்லலாம், என் காரணங்களை பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா பரலோகத்துக்கு என் நியாயங்களும் தெரியும், என் காரணங்களும் தெரியும். தமிழ் புரியலையோ? அடுத்த வார்த்தை, தேவன் உன் வெளிப்புற தோற்றத்தை பார்ப்பதல்ல, உன் உள்ளான தோற்றத்தை கர்த்தர் பார்க்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அது போடல, ரைட். சொல்லுங்க, யுவர் இன்னர் லைஃப். எல்லாம் சொல்லுங்க, உன் உள்ளான வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க, உள்ளான வாழ்க்கை. சத்தமா என்ன சொல்றாங்க? 1000 முறை இந்த வசனம் சொல்லிட்டேன். என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, ஒரு முறை ரெண்டு முறையா? என்னங்க? ஒரே அவரையே ரெண்டு முறை சொல்றாங்க. கர்த்தாவே, 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 கர்த்தாவே. அதெல்லாம் மயங்கவே மாட்டார் அவர். உன்னுடைய சின்ன செயலில் கர்த்தர் மயங்குவார். அந்த ஏழை விதவை ஜோமனால கிரி செய்தாளா? என்னங்க? அவ ஜோமனை யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. அவள் ஜோம் அண்ணா, அந்த இன்னொருத்தி கூட, அந்த விபச்சார ஸ்திரீ கூட, அந்த உடைத்து போட்டாலே பரிமாணத்தாலும் அவள் பேசினால செஞ்சாளா? புரியுதா உங்களுக்கு? இவனே அவரை தொடுறாரு, இதெல்லாம் அவர் பார்க்குறாரு, அவர் விரும்புகிறாரோ. தேவன் உன் வார்த்தையில் மயங்குகிறதில்ல, உன் செயலிலே மயங்குகிறவர். அருங்க, யூதா சொன்னார் இதை வித்தா இதெல்லாம் செய்யலாம். ஆனால் இவர் சொன்னார், எங்கெல்லாம் இந்த சுவிசேஷ பிரசங்கம் பண்ணப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் நினைவு கூறப்படுவாள். அவருடைய மதிப்பீடு வேறு, இவளை மதிப்பீடு. நான் பின்னால் சொல்ல போகிற 4 குறிப்புகளை வேகமாக சொல்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, உடைய உள்ளான வாழ்க்கை. அவர் என்ன பாருங்க, அது ஜோடிக்கப்பட்டிருக்கிறதா மாய் மாலமா என்பது கர்த்தர் அறிவார். சொல்லுங்க, ஹிப்போக்ரசி நான் போட்டிருக்கிறாங்க, அந்த அந்த ப்ரொஃபஸிங் போடுங்களேன். எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, நடிப்பு வேண்டாம், போதும். எது போதும், எது போதும், எது போதும்னு சொன்னேன். ஒரு நாளைக்கு பியூர் பெண்டிகாஸ்டல், இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து. சொல்லுங்க, நடிச்சதெல்லாம் போதும். சத்தமாக சொல்லுங்க, தமிழ் புரியுதா எல்லாருக்கும்? நடிச்சது இதுக்கு வேணா இங்கே அவார்டு கொடுப்பாங்க, ஆனால் பரலோகத்தில் அவார்டு தரமாட்டாங்க. பரலோக நடிப்புக்கு அவார்டு அல்ல, செயல்பாட்டுக்கு தான் அவார்டு. தமிழ் புரியுது? எப்படி வேணா இருக்கலாம் பாருங்க, ஊழியம் செய்யலாம், மேடையில் பாட்டு பாடலாம், மைக்கில் பாட்டு பாடலாம், யூடியூப்ல பாட்டு பாடலாம். எல்லாம் புரியுதா? எல்லாம் செய்யலாம். ஆனா அது கூட ஒரு என்னது? ஆமா, இது கூட தான். ஆனா தேவன் என்னுடைய செயலை கவனிக்கிறார், என் செயல்களை உற்று பார்க்கிற கர்த்தர். எனவே சார் ஊத்துக்கிட்ட சொன்னாரு, உன் செய்கைக்கு தக்க பலன். அவ எங்க ஜோம நான் போட்டுக்குதா? Did she pray anywhere? கர்த்தாவே, கர்த்தாவே, போவாஸ், போவாஸ் என்னை போர்வையால் போடும் அப்படின்னு சொன்ன மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் தான்
அவன் ஒண்ணுமே சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. ஆனா இவன் சொன்னான், உன் செய்கை தக்க பலன். உன் செய்கைக்கு எல்லாம் சொல்லுங்க, பாடலுக்கு பலன் அல்ல, வாசிப்பதற்கு பலன் அல்ல, பிரசங்கம் பண்ணுவதற்கும் பலன் அல்ல, என் செய்கைக்குத்தான் பலன். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? செய்கை பலன்களை செய்யலாம், செய்கைக்கு பல பல உபகரணங்கள் இருக்குது. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, உழைப்பது, கொடுப்பது, அவரோடு கூட ஆண்டவருக்கு என்று ஊழியம் பண்ணுவது, இதெல்லாம் ஒரு செயல். நாலு பேருக்கு ஆண்டவர் பற்றி சொல்றது, இதெல்லாம் ஒரு செயல். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களோ? அடுத்த குறிப்பு ஒன்று போட்டிருக்கிறேன், ரைட். இது தமிழில் புரியாது. தேவன் உன்னுடைய இருதயங்களை ஊடுருவி பார்க்கிற கர்த்தர். சொல்லுங்க, முதல்ல சொன்னேன் ப்ரொஃபஸிங்னா தெரியுமா? ப்ரொஃபஸிங்னா நடிப்பது, பெனட்ரேட்டிங்னா உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிறார். திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்நிய பாஷை கொளுத்தலாம். நான் நிறைய பேர் பார்க்குறேன், பேய் நிறைய ஓட்டுறான், ஆனால் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட பரிசுத்தமே இல்லை. ஆஸ்டான்லி நிறைய எழுதுறார் அதை பற்றி. இன்றைக்கு இன்றைக்கு தேவை, அதாவது சபை வளர்ச்சி அல்ல, சபை சீர்திருத்தம். இன்னைக்கு என்ன தேவை? சபை வளர்ச்சியா சபை சீர்திருத்தமா? என்னங்க சீர்திருந்தாம வளர்ந்தா என்ன என்ன பிரயோஜனம்? அதில் தமிழ் புரியுதா? இன்றைக்கு தேவை சபை வளர்ச்சி அல்ல, சபை சீர்திருத்தம். நான் சீர்திருந்தாம எவ்வளவு வளர்ந்தாலும் சொல்லிக்கலாம், சொல்லிக்கலாம், நான் 400 பேர், 500 பேர், 1000 பேர். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ரைட். ஆனால் அதெல்லாம் முக்கியம். உலகம் சுற்றும் வாலிபனாக இருக்கு, அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பெரிய காரியமே இல்லை. ஆனால் எனக்குள்ளே நான் சீரும் பொருந்தாவிட்டால் நான் எவ்வளோ சிறப்பாக இருந்தாலும் அர்த்தமே இல்லை. எல்லாம் சொல்லுங்கள், சீர் பொருந்தாவிட்டால் சிறப்புக்கு என்ன இல்லை? புரியுதுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்த பிறகு எல்லாம் சிறப்பாக தான் இருக்கிறீங்க. இங்கே வந்த பிறகு வாயை திறந்து, இங்கே வந்த பிறகு, இங்கே வந்த பிறகு எப்படி இருக்கிறீங்க? சிறப்பாக இருப்பது பெரிதல்ல, சீர்திருந்தி பொருந்தி வாழ்வு தான் சிறப்பு. ஆமீன் சொல்லுங்க. ஒரு நாலு காரியம் சொல்கிறேன், நாலு காரியம். நம்பர் ஒன் சொல்லுங்க, தேவன் இதயங்களை ஊடுருவி பார்க்கிற கர்த்தர். சொல்லட்டுமா? ஆரம்பத்தில் சொன்னேன், அந்நிய பாஷையிலேயோ வார்த்தையின் ஜாலங்களில் மயங்குகிற தேவன் அல்ல. சொல்லுங்க, அந்நிய பாஷைகளிலோ. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இது ஒலிப்பு செய்யப்படுகிறது. அந்நிய பாஷையை பார்த்து யாரும் மயங்கிடாதீங்க. என்னங்க? சுவிட்ச் போட்டால் ஃபேன் ஓடும், அதுக்கு ஜவம் பண்ணி தான் ஃபேன் ஓடும், அவசியமே இல்லை. ஒரு முறை தேவன் அபிஷேகம் பண்ணினால் அதை எடுக்கவே மாட்டார். பாவம் பண்ணா கூட இப்படி சொன்ன புரியும். பின்மாறி போன சவுல் கூட தீர்க்கு தரிசனம் செய்து சொன்னான். பின்மாறி போன சவுல் கூட, புரியுதா உங்களுக்கு? அது அது வந்து சாத்தியம். அதை வச்சு ஒரு ஆள் எடை போடக்கூடாது. திருக்கணும் சொல்கிறாரு, பேய் ஓட்டுறார். நோ நோ நோ, தேவன் இதை பார்க்கிறார். திரும்ப இந்த முதல் வார்த்தையே, இதையல்ல வார்த்தைகளை அல்ல, உங்களுடைய செயல்களை. நாலு காரியம் சொல்லி முடிக்கிறேன். நம்பர் ஒன், நம்பர் ஒன் எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, உண்மையான மதிப்பீடு. சொல்லுங்க எல்லாரும், ரைட். அந்த உண்மையான மதிப்பு தெரிஞ்சா சொன்னதை கட்டாயம் செய்வோம். தமிழ் புரியுதா? சொல்லுங்க, உண்மையான மதிப்பு. சத்தமா, உங்களுக்கு உண்மையான மதிப்பு தெரிஞ்சனால தான் சாயங்காலம் வந்திருக்கிறீங்க. என்னை பிரியப்படுத்த வந்ததான் நினைக்கல, சந்தோஷம் தான் உங்களை பார்க்கும்போது. என்னை பிரியப்படுத்த வந்ததான் நினைக்கல, உண்மையான மதிப்பை புரிஞ்சனால வந்திருக்கிறீங்க. சொல்றது எப்படின்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, உலகத்தில் பாதி பேருக்கு மதிப்பு புரியுது. தமிழ் புரியுதா? புரியல இல்லைங்களா? உலகத்தில் எவ்வளோ பேருக்கு மதிப்பு தெரியும். சொல்லுங்கள், உண்மையான, சொல்லுங்கள், தேவன் மேல் அந்த உண்மையான மதிப்பு தெரிஞ்சால் எப்படி இருப்போம்? அடிமையாக இருப்போம், அவர் ஆண்டவராக இருப்பார். எது புரியல? தேவனுடைய மதிப்பும் புரியல, சபையின் மதிப்பும் புரியல, ஊழியின் மதிப்பும் புரியல, வார்த்தையின் மதிப்பும் புரியல. தெரியுமா, இதை கேட்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசையா இருக்கிறார்கள். சில உண்மையான மதிப்பு, கரங்களை உயர்த்தி சில இதனுடைய உண்மையான மதிப்பு. சத்தமா, சபையினுடைய உண்மையான மதிப்பு, தேவனுடைய உண்மையான மதிப்பு, நித்தியத்தை குறித்த உண்மையான மதிப்பு,
நிறைய பேருக்கு அந்த எண்ணமே இல்லை. சாப்பிடணும், தூங்கணும், நல்லா ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். புரிஞ்சா சில உண்மையான மதிப்பீடு, சத்தியமாக சொல்லுங்கள், ரைட், புரிஞ்சா உங்களுக்கு. இதை விட மதிப்பு உள்ளது ஒன்றுமே இல்லை. திரும்ப சொல்கிறேன், இதை நீங்கள் மதியுங்க, பரலோகம் உங்களை மதிக்கும். உங்களை பிற்காலம் ரொம்ப மதிப்புக்குரியதாக இருக்கும், இல்லை உங்கள் பிற்காலம் ரொம்ப மோசமாக இருக்கும். நம்பர் ஒன் சொல்லுங்கள், ட்ரூ வேல்யூ. அப்போனா உண்மையான மதிப்பீடுன்னு ஒன்று இருந்தால் தவறான மதிப்பீடு ஒன்று இருக்கும் இல்லை, என்னங்க? இன்னைக்கு அதுக்குத்தான் அதிகமான கூட்டம், இதுக்கு வெகு சிலரான கூட்டம். எதுக்கு? தவறான மதிப்புக்கு திரள் திரளாக போகுது. தவறான மக்கள், தவறான கருத்து, தவறான செயல், தவறான கொள்கை, தவறான வாழ்க்கை, தவறான ஜனங்கள், தவறான தலைவன், எப்படி போகுது? திரள் திரளாக போகுது. உண்மையாக இருக்கிற தலைவனுக்கும், உண்மையாக இருக்கிற சத்தியத்திற்கும், உண்மையாக இருக்கிற அந்த கொள்கைக்கும் யாருமே மதிக்கிறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்படி இருங்க, இப்படி இருங்க, இப்படி இருங்க, இப்படி இருங்க. சொல்லுங்கள், உண்மையான மதிப்பு ரொம்ப பேருக்கு தெரியல. எதை பற்றிய உண்மையான மதிப்பு? எதை பற்றிய உண்மையான மதிப்பு? புரியுதா உங்களுக்கு? ரைட். ரெண்டாவது நாலு வசனம் சொல்லட்டுமா? வசனம் சொல்லட்டுமா? 26 வசனம், 26. அவருடைய பிதாக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் எதை மதிக்கிறீங்க? எதை மதிக்கிறீங்க? உங்களை குறித்து, உங்களை குறித்து சத்தமா சொல்லுங்க. உம்மை போல நல்ல நண்பன் யாரும் இல்லையே. உங்களை மாதிரி விசுவாசியா இருக்கிறதுக்கு நல்லா கொடுத்து வச்சிருக்கேன் சிஸ்டர், புரியவில்ல. அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் எனக்கு விசுவாசியாக வரணும். என்ன பிரபு, உங்களை புகழ்ச்சியாய் பேசும்போது எதை மதிக்கிறீங்க? எதை மதிக்கிறீங்க கேட்டேன், எதை மதிக்கிறீங்க? சத்த வசனம் 26, உங்களை புகழ்ச்சியாய் பேசும்போது எதில் மயங்கிறீங்க? எதில் மயங்கிறீங்க? உங்களுக்கு. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் அப்படி அல்ல, நான் அப்படி. தமிழ் புரியுதா எல்லாருக்கும்? புரியுதா உங்களுக்கு? ஐயோ, நீங்கள் நீங்கள் மயங்கலாம், ஆனால் நான் மயங்க மாட்டேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்கள். எந்த கிருபையை? எந்த கிருபையை? உங்களை இங்கெல்லாம் எவ்வளோ பேர் உட்காந்துக்கிறீங்க, உங்களை எவ்வளோ பேர் புகழ்ந்தாங்க, இன்றைக்கி யாரும் சட்டை பண்ணுறாங்களா? அந்த தெருவில் நீங்கள் தான் ராணி மாதிரி இருந்தீங்க, புரியவே மாட்டேங்குது. அந்த தெருவில் நீங்கள் தான் ராணி மாதிரி இருந்தீங்க, கிங்காக இருந்தீங்க, குவீனாக இருந்தீங்க. இன்றைக்கி எவனும் மதிக்கிறதே இல்லை. காலங்கள் மாறும், அதுதான். ஆனால் பரலோகத்தில் ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் சாகும் வரைக்கும் தேவனை நினைவு கூறுகிறார், அது சொல்லப்படும். 87 சங்கீதம் 5 வசனத்தினுடைய கடைசி வார்த்தை, அது சொல்லப்படும், அது இங்கே மறக்கப்படும், அங்கே சொல்லப்படும். சின்ன கேள்வி என்ன பாருங்க, ஒரு சின்ன உதவி பண்ணாங்களே அவங்க நினைக்கிறீங்களா? அன்னைக்கு கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு அம்மா மாசானா 10 ரூபா கொடுப்பாங்க. அவங்க பேர் மிஸ்ஸஸ் கேலப், மலைப்பன் தெருவில் மாசானா 10 ரூபா கொடுப்பாங்க ஒவ்வொரு மாதமும். அந்த அம்மாவை இன்னைக்கூட நினைக்கிறேன், புரியுதுங்களா? மாதம் 10 ரூபா கொடுப்பாங்க, இன்றைக்கும் நினைக்கிறேன் அந்த அம்மாவை. யோசித்து பாருங்கள் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஏதோ இந்த சின்ன மூலையை நினைக்கிறதுன்னா ஆண்டவர் கட்டாயம் நினைப்பார். உங்கள் கிரிகளை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. இதில் மயங்கடாதீங்க, இதில் மயங்கடாதீங்க. அந்த 26 உங்களை குறித்து. ஆமேன். பாருங்க பாருங்க, உங்களை புகழ்கிற ஒருவனுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது, உங்களை புகழ்கிற ஒருவனுக்கு. ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்கிற ஒரே ஒருத்தர் கர்த்தர் தான். சொல்லுங்க உண்மையான சொல்லுங்க உண்மையான மதிப்பு. ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டார் அவர். சொல்லுங்க உண்மையான மதிப்பு, சொல்லுங்க சொல்லுங்க. இது மேல உண்மையான மதிப்பு, ட்ரூ வேல்யூ. அப்ப ட்ரூ வேல்யூனா இன்னொன்னு என்னது? தவறான மதிப்பீடு. என்ன பாருங்க, இந்த தவறான மதிப்பீட்டுக்கு புகழாதீங்க. என்ன பாருங்க எல்லாரும், தவறான வாழ்க்கை, ஹலோ, தவறான பணம்,
தவறான உறவு, தவறான இன்பம் வேண்டாம். அப்புறம் ஆண்டவரே ஆண்டவரேன் சொல்கிறதுல என்ன இல்லை, அர்த்தமே இல்லை. இரண்டாவது குறிப்பு, ட்ரூ லவ், எல்லாம் சொல்லுங்க, உண்மையான அன்பு. சத்தமாக 45வது வசனம் நாற்பது கூட படிக்க. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும். எல்லாம் சொல்லுங்க உண்மையான அன்பு. சத்தமாக சொல்லுங்க உண்மையான அன்பு. அது தெரியுமா, 45 ரெண்டாவது வரி, உண்மையான அன்பு நல்லதையே சொல்லுங்க, நல்லதையே சொல்லுகிறானா காட்டுகிறானா, செயலா சொல்ல என்னங்க சொல்லுங்க. உண்மையான அன்பு உள்ளவர்கள் சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க. இப்படி சொன்னாங்களோ புரியும், உண்மையாக நேசிக்கிறவங்க தான் தாங்கள் நேசிக்கிறதை காட்டுவாங்க. தமிழே புரியல, நீங்களாம் யார், அன்பை சொல்லுகளாக காட்டுறவங்களா? சத்தமாக பரலோகம் பார்க்குதா, பரலோகம் பார்க்குதான்னு சொன்னேன். அப்போ ரெண்டு அன்பு இருக்குது, என்னது இதுக்கு இன்னொரு ஆப்போசிட் வேர்டு, போலியான அன்பு. என்னங்க வார்த்தை, எப்படி தான் வார்த்தை, ஆண்டவரே ஆண்டவரே. மூன்றாவது குறிப்பு, உண்மையான கீழ்ப்படிதல். என்னங்க பாருங்க, தேவைக்கும் கீழ்ப்படியலாம், சந்தர்ப்பத்தும் கீழ்ப்படியலாம், ஆனால் உண்மையான கீழ்ப்படிதல். எல்லாம் சொல்லுங்க உண்மையான கீழ்ப்படிதல். எதிர்பார்ப்பு இல்லை, நிபந்தனை இல்லை, எந்த விதமான ஆதாயம் இல்லை. இந்த விதமான அன்னைக்கு கூட சொன்னேன், சிலுவையிலே சுமரிக்கும் போது எவ்வளோ பேர் இருந்தாங்க, ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் யோவான் அவரை பார்த்தவர் சொன்னார், அதோ உன் தாய், மகனே ஸ்திரீ அதோ உன் மகன். வசனம் சொல்லுது, அந்நேரமே அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அந்நேரமே அவளை, நான் என்ன சொல்லி தெரியுமா, எங்கள் வீட்டுக்காரமா கேட்டு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உங்கள் ஐயா கூட்டு வந்தாலும் உங்கள் வரவேற்பு எப்படி இருக்கும், பரவாயில்லைங்க ஐயா ஒரு தியாகி, அவர் ஒரு மகான், பரவாயில்லை வந்தோரே வாழ வைப்போம், வாங்கம்மா வாங்க. புரியுது அவனுக்கு, ஏண்டி இந்த மூஞ்சிக்கு இதோட கேட்குது அவனுக்கு, இன்னும் வார்த்தையில் புரிஞ்சு தள்ளிடுவோம். அந்நேரமே அவளை அவன் தன்னிடமாய், அது செயலா வார்த்தையா என்னங்க, அதற்குரிய பலன் தெரியுமா, வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எழுதுவதற்கு கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுத்தார். மூன்றாம் வானம் வரைக்கும் அவன் எடுத்துக்கொண்டு போனார். மனுஷர்கள் பேசக்கூடாத, மனுஷர் மரியாத எல்லாவற்றையும் கர்த்தர் அவன் வெளிப்படுத்தி காண்பித்தார். வெளிப்படுத்தின என்ன, எதை வெளிப்படுத்தினார், எதிர்காலம் வருங்காலம் ஆயுத அரசாட்சி பல யுகங்களை கர்த்தர் அவன் வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. உண்மையான கீழ்ப்படிதல் சத்தமாக சொல்லுங்க. நாலாவது ஒன்று போட்டிருக்கு, ஒன்று சொன்னேன், நாலாவது ஒன்று, அது அதாவது உண்மையான கீழ்ப்படிதல் எங்கே திரும்ப இருக்குது, 40வது வசனம் சொல்லுங்க. 49 என் வார்த்தைகளை கேட்டும் செய்யாதவன் எவனோ, என்னங்க, அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டின, என்ன பாருங்க எல்லாரும் குறி, கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், சொல்லுங்க சொல்லுங்க, உண்மையாக சொல்லுங்க, அந்த சொல்லுங்க உண்மையான கீழ் சொல்லுங்க. மூணு காரியம் சொல்லுங்க, உண்மையான மதிப்பீடு, உண்மையான அன்பு, உண்மையான கீழ்ப்படிதல். இன்னொரு முறை சொல்லுங்க, உண்மையான அன்பு, சாரி உண்மையான மதிப்பீடு, உண்மையான கீழ்ப்படிதல், சாரி உண்மையான அன்பு. இது மூன்றும் என்ன பாருங்க, எவ்வளவு புயல் வந்தாலும் எவ்வளோ நீரோட்டம் வந்தாலும் உங்கள் வாழ்க்கை விழவே விழாது. ஆமீன் சொல்லுங்க, சொல்லுங்க. 48 மோதியும், எல்லாம் சொல்லுங்க மோதியும், மனிதர்கள் மோதியும்,
சூழ்நிலைகள் மோதியும், வியாதி மோதியும், சத்துருக்கள் மோதியும், பொருள் இல்லாமை மோதியும், எல்லாம் சொல்லுங்க மோதி. எந்த மோதி என்று தெரியவில்லை, புரியவே இல்லை, சொல்லுங்க மோதியும். எல்லாம் கரங்களை உயர்த்தி அசைக்கப்படவே அசைக்கப்படாது. எதுக்கு தர மதிப்பு, எதுக்கு மதிப்பு, எதுக்கு மதிப்பு? நம்பர் ஒன், உண்மையான அன்பிற்கு. நம்பர் டூ, உண்மையான மதிப்பீட்டிற்கு. மூன்றாவது, உண்மையான கீழ்ப்படிதலுக்கு. இதுக்கு தான் சொல்றாரு என்னை சொல்லியும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க வரும். என்னங்க 48, பெருவெள்ளம் வரும், நீரோட்டம் வரும், காற்று அடிக்கும், எல்லாம் வரும், ஆனால் அது ஒன்றும் இல்லாமல் போயிற்று. 48:6 வரை சொல்லுங்க, மோதியும் அது அசைக்க கூடாமல் போயிற்று. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா? உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வார்த்தையை பார்க்கல, உங்கள் செய்கைகளை பார்க்கிறார். எங்கே வைக்கிறாராம்? கண்மலை மேல். எல்லாரும் சொல்லு, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொன்னேன், தேவன் உடைய உள்ளான வாழ்க்கையை பார்க்கிறார். God says your inner life. உலகம் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கும், வார்த்தையை பார்க்கும். வார்த்தையில் மயங்கிடாதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இதை யூடியூப்ல பார்க்கிறவர்கள் கூட, நயவசனிப்பு, வஞ்சக புகழ்ச்சி, இதெல்லாம் உலகத்தில் வரும், மயங்கிடாதீங்க. நாளைக்கு அவர்களே உங்களை சத்துருக்களாய் மாறுவார்கள். நாளை அவர்களே உங்கள் நிம்மதியை பறிப்பார்கள். நாளைக்கு அவர்களே உங்களை தூற்றி திரிவார்கள். நாளைக்கு அவர்களே உங்களை கேவலமாய் பேசுவார்கள். ஆனால் அவருக்கு நீங்கள் அடிமையாக இருந்தால் இந்த உலகமே உங்களுக்கு அடிமையாக இருக்கும். சில உலகம் அடிமை, நீரோட்டம் அடிமை, புயல் காற்று அடிமை. காற்று சொல்லுங்களா, மோதியும் அது எனக்கு அடிமை ஆயிற்று. சொல்லுங்க, புயல் எனக்கு அடிமை, சூழ்நிலைகள் எனக்கு அடிமை, மக்கள் அந்த என்னுடைய அந்த அந்த என்வரன்மெண்ட் எனக்கு அடிமையாக இருக்கும். சொல்லுங்க, மோதியும். அதனால் என்ன செய்ய முடியல, என்னை மேற்கொள்ள முடியல. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா? என்னுடைய செயல் உறுதியான செயல்,